இப்போ பார்த்தீங்கன்னா பனைமரம், இந்த பனைமரத்துலலாம் அந்த ஆலங்கண்டு இருக்குது பாருங்கள். இந்த ஆலங்கண்டு இதுக்கு இது ஒரு சிக்கலான இடத்துல தான் முளைச்சிருக்கு பாருங்கள். இதில் வந்து இதில் இதில் பாருங்கள், இதில் தண்ணி நிற்குதா, இதில் தண்ணி நிற்கும், இதில் தண்ணி நிற்கும், சூம் பண்ணு பார்க்கலாம், இதில் தண்ணி நிற்கும், இந்த கேப்பில் கூட தண்ணி நிற்குதா. இப்போ பறவைகள் வந்து இதில் நிற்கும்போது இதில் வந்து அதோடைய விதைகள், அது கழிவுல வந்து விதைகள் இருக்கும், அப்போ இதில் விழுந்துருதா, அப்போ அதில் ஈரப்பசை இருக்கும்போது அதில் முளைச்சி அப்படி வந்தது தான் நம்ம ஆலமரம் பாருங்கள். ஆலங்கண்டு இதைத்தான் நம்ம இன்றைக்கி எடுக்க போகிறோம். அதோட வேர், அதோட வேர் சும் சும் பண்ணி காமிக்கலாமே பாருங்க. அதோட வேர் எங்கேயாச்சும் போயிருக்கு பார்த்தீங்களா. நம்ம கண்டை எடுக்க போகிறோம், எடுத்தாச்சு. அது கொடி ஏறி கண்ட வந்துருப்போது அது முடிச்சு தூவை பிடிக்குது. எடுத்தாச்சு பாருங்க, முழுசாக வந்துருச்சு. ஓகே வேறு பிடிச்சிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு எவ்வளோ பெருசாக இருக்குங்களா, வேறு லெவலு. பனைமரத்துலேருந்து இப்போ நம்ம ஆலமரத்தை எடுத்துட்டோம். இப்போ நம்ம இதை கொண்டு போய் நம்ம குலசாமி கோயிலில் இருளாயம்மன் கோயிலில் வைக்க போகிறோம். பாருங்கள் சூப்பராக எடுத்தாச்சா, வேரோட நல்லா மழை வேற பெஞ்சிருக்கு ரெண்டு மூணு நாளாக, அதனால் அந்த மரம் பெருசாக வர்றதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. இப்போ குழி தோண்ட போகிறோம், கண்டை இங்கே தான் வைக்க போகிறோம். இதான் எங்கள் குலசாமி இருளாயம்மன் கோவில். இப்போ இதில் கண்டை வச்சுருவோம்,
யார லெவல அன்னைக்கு வச்சு பெரிய லெவல வைக்க போறான். அடுத்தடுத்து இன்னொரு துணக்கண்டு ஒண்ணு வச்சிருவோம். ஓகேவா? சரி, ஓகே. நல்லா முழங்கால் ஆழத்துக்கு நல்லா தோண்டிக்குங்க. அப்போதான் கண்டு வந்து கேருக்கு வந்து கீழே போகும், ஸ்டோரேஜ் ஆகி கீழே போகும், தண்ணி ஊற்றுனா கீழே போகும். இல்லைன்னா மேலே ஆப்பில் வச்சா மேலேயே வேர் போயிடும், காத்தடிச்சா கண்டு சாயிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நறுக்குன்னு துளியை வெட்டியாச்சு, முழங்கால் அளவுக்கு வெட்டிட்டோம். வெட்டிட்டு உள்ளே வச்சு வேரெல்லாம் சுருட்டி அமுக்கிட்டேன். ஓகேவா? நட்டாச்சு ஒரு வழியாக கண்டை. இப்போ மண்ணத்தளி மூட போகிறோம். ஓகே, நல்லா ஆழமாக வச்சாச்சு, மண்ணை போட்டாச்சு, நட்டாச்சு. சூப்பராக இருக்கு பாருங்க, முளைச்ச கண்டு மாதிரி இருக்கா. இப்போ உள்ளே அடைக்க போகிறோம், அவ்வளோதான். ஃபினிஷிங்காக வேலை ஒர்க் அவுட் முடிஞ்சிச்சு. ஓகே, இதெல்லாம் கிளியராக உண்டு, சூப்பராக உண்டியாச்சுல, வேறு லெவல் பண்ணிட்டோம்ல. நல்லா துணிக்க முடியல, ஜெக ஜோதியா ஜோதியா தூங்கல. சூப்பர், சூப்பராக அடைச்சிட்டான். இன்னைக்கு எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு மன திருப்தி, கோயிலுக்கு ஒரு நல்ல கண்டு வச்சிட்டான் அப்படின்றதுனால. நல்ல கண்டுனா ஆழங்கண்டு, அந்த கண்டு கிடைக்காத கண்டுனால அதை வச்சாச்சு, எங்களுக்கு ஒரு சரியான திருப்தி. ஓகேவா? நீங்களும் அதேமாதிரி வச்சு ஆண்டவனை, இது ஆண்டவனையும் இது இந்திர அதான் வருண பவானியை வேண்டிக்கோங்க. மழை நல்லா ஒவ்வொரு மரம் வச்சாலும் மழை வரும், அதுக்கான இதை புண்ணியத்தை தேடிக்கோங்க. ஓகேவா?